உங்களால் கீ இல்லை, இது வந்து ஸ்பெசிஃபைடு ஆன்டி தெப் சிஸ்டம் கீன்னு சொல்லுவாங்க. இந்த கீ இல்லாமல் இந்த வண்டியை வந்து ஆன் பண்ண முடியாது. இன்கேஸ் கீ தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரிமோட்டை வச்சு மட்டுமே வண்டியை வந்து ஆன் பண்ணலாம். வணக்கம் நண்பாளர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல். ஸோ இந்த ரிச் ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி R30 அதாவது ரிச் 30 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்பெசிஃபிகேஷன் டெக்ஸ்டைல் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது R30 பொறுத்த வரைக்கும் அது ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல் நண்பா. பட் இந்த ரிச் ப்ளஸ் அப்படிங்கிறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, R30 ஒரு சுப்பீரியர் மாடல் அப்படின்னு சொல்லலாம். லுக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரிச் ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டூயல் டோன் ஆப்ஷன்ஸில் வந்து வரும், நல்ல அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல அட்ராக்டிவான ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரிஜ்ஜை பொறுத்த வரைக்கும், அதாவது R30 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிளெயினாக தான் வரும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஆப்ஷன் கலர்ஸில் அந்த லுக்ஸில் எல்லாத்துலேயுமே சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வண்டியை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ, ஹானஸ்டான ரிவ்யூ, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் மைனஸாக இருக்குது, நீங்கள் இந்த வண்டியை எதுக்காக வாங்கணும், ஏன் வாங்கணும், வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள், முன்னாடியே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லுக்கு. ஸோ மெயினாக வண்டி நம்ம பார்த்தோனையுமே நமக்கு என்ன தோணும், லுக்கு தான். ஸோ லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனமாகட்டும், அதாவது R+ ஆகட்டும், இல்லை R30 ஆகட்டும், இது எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் தான் இருக்கும். என்னென்னா கலர் சேஞ்ச் அண்ட் கிராஃபிக் சேஞ்ச். உங்களுக்கு ரிச் 30 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக ஒரே பிளெயின் கலராக வந்து வரும். ரிச் ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங் க்ளாஸி லுக்ஸில் ஒரு பெயிண்ட் ஜாப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாமே வண்டியில் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ரிஜ் ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் வரும், அதாவது இது 55 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணும். ரிஜ்ஜை பொறுத்த வரைக்கும், அதாவது R30 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் 25 கிலோமீட்டர் தான் ஹை ஸ்பீடு, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் வரும். ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதை பற்றி ஃபுல்லாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த வண்டி வந்து 55 வந்து டாப் ஸ்பீடாக போகுது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 75 to 80 வந்து சொல்கிறாங்க. பட் 75 to 60, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சைடு வந்து சொல்கிறாங்க. சும்மாவே ஒரு நல்ல மைலேஜ் ஆப்ஷன்ஸ், ஒரு மீடியமாக அப்படின்னு சொல்லலாம். மற்ற கம்பெனி மாதிரி 120, 140 இல்லாமல் வெறும் ஒரு 65, 70, 75. ஸோ இந்த ரேஞ்ச் மைலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸப்ட் இந்த வண்டியில் சூப்பராகவே கிடைக்கும். அதே மாதிரி இதோட பேட்டரிஸ் அண்ட் மோட்டர்ஸ், ரிஜ்ஜை விட நல்லா ஹெவியான பேட்டரி, ஹெவியான மோட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. 80 volt பேட்டரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 60 to 80 volt பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. உண்மையுமே நல்ல ஒரு ஹெவியான ஒரு பேட்டரின்னு சொல்லணும், டிட்டாச்சபிள் டைப் தான். வேணும்னா நீங்கள் வண்டியிலேருந்து தனியாக பேட்டரி எடுத்துகிட்டு போய் கூட உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இந்த வண்டியில் வந்து இருக்குது. அண்ட் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா போகலாம். 75 கிலோமீட்டர்ஸ் அந்த ஃபுல் சார்ஜ் போகிற அந்த ஒரு டைமில் உங்களுக்கு 55 கிலோமீட்டர்ஸ் டாப் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு, அதாவது 55 ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஸ்மோட் மோடில் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டவுனாக இருக்கும். நீங்கள் ஈக்கோ மோடு வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 38-30, ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து டாப் ஸ்பீடு போகும். நல்ல ஒரு மைலேஜ், நான் சொல்கிற மாதிரியான ஒரு மைல் ஸ்டோன், 75 கிலோமீட்டர்ஸ் உங்களால் ஈஸியாக அந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பீடை பொறுத்து மைலேஜ் வேரி ஆகுது. மோட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 800 watt BLDSC வாட்டர் ப்ரூஃப் மோட்டர், வீல் ஹப் டைப்பில் இருக்கும். இதுக்கு தனியாக அந்த மோட்டர் தனியாக வச்சு ஒரு பெல்ட் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து கிடையாது. வீலோட செட்டப்லேயே அந்த மோட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. 800 watt கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மோட்டர். R30 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 250 watt தான் அதோட கெப்பாசிட்டி. பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 800 watt கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மோட்டர். பிக்கப்புமே கூட நான் ஓட்டும்போது நல்லாவே ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே அதை டெஸ்ட் ட்ரைவில் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேங்களா? வீல்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 10-inch வீல் சைஸ் ரால்கோ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பட்டன் டைப் எல்லாமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, இன்னுமே நல்ல கிரிப்பாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் என்னென்னா, R-Ridge அதாவது R30 வந்து உங்களுக்கு வந்து வெறும் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதோட ஸ்பீடு வந்து 25. பட் ரிஜ்
ரிட்ஜ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் மோட்டர், பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர். இதுலேயும் அதே மாதிரி ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட லுக்ஸ்க்கு இதோட பவர்ஸ்க்கு உண்மையுமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ மேபி அப்டேட்டட் மாடலில் நம்ம இது எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸில் லைக் ப்ளஷர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆக்டிவாவில் இதுக்கு முன்னாடி 5G எல்லாத்துலேயுமே நார்மல் டேம் சஸ்பென்ஷன் தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஆல்மோஸ்ட் வரக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் வண்டிகள்லையுமே நமக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான சஸ்பென்ஷன் நண்பா, சும்மா கொடுக்கணும்னு இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கரடு முரடான ஏரியாவில் கூட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ காட்டில் வீடு இருக்குது இல்லை காட்டுக்கெலாம் அந்த பக்கம் போகணும் அப்படின்னா முன்னாலுமே இந்த வண்டி தாங்கும். நல்ல ஒரு ஹெவியான சஸ்பென்ஷன், சேம் சஸ்பென்ஷன் R30 இது தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன்னே சொல்லணும். இங்கே வந்து அந்த தண்ணி மோட்டரில், ஸோ அதாவது இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் மோட்டர், தண்ணி அதாவது ஸ்ப்ளாஷ் ஆகக்கூடாது மோட்டரில் அப்படின்ட்டு ஒரு சின்ன ப்ரொடெக்டிவ் கவுல் வந்து கொடுத்துருக்காங்க. மீறி நீங்கள் தண்ணியிலே இந்த அளவுக்கு ஓட்டலாம், ஸோ ப்ராப்ளமே கிடையாது. பிகாஸ் இது வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் தான், ஸோ ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் தண்ணி பட்டால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்குன்னு ஃபுல்லாக தண்ணியில் ஒரு லெவல் இருக்குது, ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்ட முடியும், கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் குவாலிட்டி உண்டாலுமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இந்த வண்டியில் பக்காவாக இருக்குது. இப்போ லைட்ஸை பற்றி நான் பார்க்கலாம். ஸோ லைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து LEDs எங்கேயுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் செட்டப் தான். உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், மெயின் லைட்டு, ஸோ உள்ளே இருக்கக்கூடிய DRLsன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாலஜன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி உண்மையுமே நல்ல ஒரு சூப்பர் செட்டப், டிசைன் எனக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு டிசைன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே LEDs கிடையாது, ஹாலஜன்ஸ் தான். பட் லுக்கு இம்ப்ரெசிவ்னு சொல்லணும், உண்மையுமே நல்லா இருக்குது. லுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரியே இருக்குது. தென் இந்த ஹோல்டிங் யூனிட் உண்மையுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சீட்டோட டிசைன், ஸ்டிச்சிங் எல்லாமே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்பேஸ், அதே மாதிரி சீட் ஸ்பேஸ் நான் வந்து காட்டுறேன். கீழேயே ஆப்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பெட்ரோல் ஸ்கூட்டர்லாம் ஓப்பன் பண்ணுறோம்ல அதே டைப் தான். சார்ஜர் நண்பா, ஸோ இதுதான் இந்த வண்டியோட சார்ஜர். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹெவி சார்ஜர் அடாப்டரோட தான் வரும், ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிட் அப்படியே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் இந்த கிளிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். டிட்டாச்சபிள் பேட்டரி, லித்தியம் அயான். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த கட் ஆஃப் சிஸ்டம் ஒன்று இருக்கும் உள்ளார, இது இந்த சுவிட்சை நீங்கள் ஆஃப் பண்ணி பேட்டரி அப்படியே கையோடு எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்ளமே இல்லை, அப்படியேவும் சார்ஜ் போகலாம். ஸோ முன்னாடி வந்து இந்த ஏரியா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையுமே இந்த சீட்டோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ், உங்களால் ஒரு பேக்ஸ்லாம் கண்டிப்பாக கேரி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சீட்டோட குவாலிட்டி சொல்லணும்னா உண்மையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா ஒய்டான ஒரு சீட்டு. ஸோ ஃபேட்டாக இருந்தீங்கனாலும் சரி, லீனாக இருந்தீங்கனாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. சீட்டோட ஹைட்டை பற்றி நான் உங்களுக்கு உட்காந்து காட்டுறேன். ஆக்சுவலாக என்னோடய ஹைட் நான் வந்து 5'9" ஹைட்டு. ஸோ என்னோடய லெக்குக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்பேஸும் வந்து பாருங்களேன், கிட்டத்தட்ட நல்லா இருக்குது. நான் வந்து டேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஜஸ்ட் உங்களால் இந்த அளவுக்கு டேர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஹைட்டு கம்மியாக இருக்கீங்கனாலும் ப்ராப்ளமே இல்லை, உண்மையுமே நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து ஓட்டலாம். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். கீ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடோ மீட்டர், பேட்டரியோட பர்சன்டேஜ், ட்ரிப் மீட்டர்ஸ், ஓடோ, அண்ட் இதில் வந்து டேக்கோ மீட்டர் இருக்குது. நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேக்கோ மீட்டர் வந்து ஒர்க் ஆகும். தென் ஈக்கோ மோட், ஸ்போர்ட் மோட், அந்த ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, ஹாரன், இந்த பக்கமும் ஹாரன், இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, NS 200 மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஹை பீம், லோ பீம் லைட். பிரேக்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். அண்ட் ஓவராலாக இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. மொபைல்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சின்ன ஸ்பேஸ் தான், ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீ, ஸோ லாக் சிஸ்டமோடு வருது, உண்மையுமே நல்லா இருக்குது. இந்த கீ நான் இது வரைக்கும் வேறு எந்த வண்டியிலையும் பார்க்கல. மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. லாக், அன்லாக் அண்ட் இண்டிகேஷன், ஸோ இந்த மூணு சுவிட்சஸ் வந்து இருக்குது. உங்களால் கீ இல்லை, இது வந்து ஸ்பெசிஃபைடு ஆன்டி தெப்ட் சிஸ்டம் கீன்னு சொல்லுவாங்க. இந்த கீ இல்லாமல் இந்த வண்டியை வந்து ஆன் பண்ண முடியாது. இன்கேஸ் கீ தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரிமோட்டை வச்சு மட்டுமே வண்டியை வந்து ஆன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் மேக்ஸிமம் எல்லா பேட்டரி ஸ்கூட்டர்லையும் இருக்குது, இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நண்பா இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்தது
எல்லாமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான். டெஸ்ட் ரைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட ஃபுல் ஆன்ரோட் ரிவ்யூ. ஓகேவா, நான் ஓட்டும் போது எனக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த மோட்டர் என்ன கெப்பாசிட்டி, பேட்டரி என்ன கெப்பாசிட்டின்னு நிறைய பேர் பேட்டரி பைக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு நான் சைடில் வந்து அந்த இது காட்டுறேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். இங்கேயே நீங்கள் வந்து சார்ஜ் போடலாம். ஸோ இந்த போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து வெளியிலே வச்சு பேட்டரியும் சார்ஜ் போட்டுக்கலாம், டிட்டாச்சபிள் இப்போ எடுத்தும் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நான் பார்த்தது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவ்யூ தான். ஸோ உங்களுக்கு இந்த மோட்டரை பற்றி தெரியணும், பேட்டரி பற்றி தெரியணும், வண்டியை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ மாதிரி. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்டட் ரிவ்யூ, வண்டியோட ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வண்டி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மைலேஜ் போகுது, என்ன வேணால் சொல்லட்டும், ஓட்டி பார்க்காம ஒரு வண்டியை நம்மளால் முடிவு பண்ணவே முடியாது. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வரப்போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் தான் கேப். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நாளைக்கு கழிச்சு நாளானிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும், ஆன்ரோட் ரிவ்யூ. ஸோ வெயிட் பண்ணுங்கள் நண்பா, செம்மையாக பண்ண போகிறோம். ஆன்ரோட்டில் எடுத்துகிட்டு போய் இந்த வண்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் நண்பா. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோஸ் நிறையா பேட்டரி பைக்ஸ் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, டெஸ்டட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர் அண்ட் பாய்.